நெஞ்சார்ந்த வணக்கம். நேயர்களே, இன்றைய அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியில் 10 நிகழ்வுகள் பாங்குடன் ஒலி உலா வருகின்றன. முதலில் முகிழ்ப்பது திருக்குறள் அமுதமொழி, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, சிந்தனை அரங்கம், சாதனை செம்மல், சிரிப்போம் சிந்திப்போம், அறிவியல் பூங்கா, சிகரத்தை நோக்கி, கதை கதையாம் காரணமாம், படித்ததும் பிடித்ததும், நிறைவாக பல்கலை களஞ்சியம். நேயர்களே, முதலில் திருக்குறள் அமுதமொழி பருகி மகிழ்வோமா? நேயர்களே, இன்று கல்வி அதிகாரத்தின் 4வது குறட்பாவை பார்ப்போம். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த குறட்பா மிக அருமையான ஒரு திருக்குறள். என்ன தெரியுமா? படித்தவர்களெல்லாம் ஒரு இடத்தில் கூடுவார்கள், கூடி பேசுவார்கள். பேசி என்ன? கருத்தரங்கம், கவியரங்கம், சிந்தனை அரங்கம், உரையரங்கம் என்று பல அரங்குகள் இருக்கின்றன. இந்த அரங்குகளிலெல்லாம் படித்தவர்கள் வருவார்கள். அப்படி படித்தவர்கள் வந்து தத்தம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அங்கே பார்வையாளர்களும் வருவார்கள். அப்படி உவப்ப தலை கூடி, உவப்பன மகிழ்ச்சின்னு அர்த்தம். எல்லோரும் சந்தோஷமாக வருவாங்க. பாருங்கள், நிறைய இப்போ பல்கலைக்கழகமானாலும் சரி, கல்லூரி ஆனாலும் நிறைய தடவை கருத்தரங்கம்னு போடுவாங்க. அது ஒரு நாள் கருத்தரங்கம் இருக்கும், இரு நாள் கருத்தரங்கம் இருக்கும், 5 நாள் கருத்தரங்கம் இருக்கும், 10 நாள் கருத்தரங்கம் கூட இருக்கும், சில பயிலரங்கம் இருக்கும். இப்படி பல அரங்குகள். இந்த அரங்குகளிலெல்லாம் கற்றவர்கள் தமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு, நாம் கண்டுபிடித்ததையெல்லாம் இன்றைக்கு அறிஞர்களிடையே சொல்லி மகிழ்வோம் என்று வருவார்களாம். உவப்ப தலை கூடி மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்து உள்ள பிரிதல், தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்வார்களாம். உள்ளம் என்று சொன்னால், உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை, உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இது திரைப்பட பாடல். நினைத்து பாருங்கள், அந்த உள்ள எப்படிப்பட்ட உள்ளம் இருக்கணும்? அது கல்வி உள்ளமாக இருக்க வேண்டும். கல்வி உள்ளம் பண்பட்ட உள்ளமாக இருக்கும். அந்த பண்பட்ட உள்ளத்திலிருந்து, அறிவு சார்ந்த உள்ளத்திலிருந்து, ஆழக்கற்ற உள்ளத்திலிருந்து நல்ல பல கருத்துக்கள் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்களாம். எங்கே? அரங்கில். உள்ள பிரிதல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி பகிர்ந்து கொடுப்பதுதான் கல்வியாளர்களுடைய தொழில்ங்கிறார். அனைத்தே புலவர் தொழில். புலவர்னா பொருள் என்ன? தமிழ் கற்றால்தான் புலவரா? அறிவியல் கற்றால் அவர் புலவர் அல்லையா? ஏனென்றால் ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள்? தமிழ் மொழியை, தமிழ் மொழி இலக்கணம், இலக்கியம், காவியம் எல்லாத்தையும் கற்றவர்களுக்கு புலவர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. உடனே என்ன ஆயிடுது? தமிழ் கற்கிறவர்கள் தான் புலவர்கள், மற்றவர்கள் புலவர்கள் இல்லையா? புலவர் என்றால் பொருள் என்ன? புலமை மிக்கவன் புலவர். புலமை மிக்கவன் புலவன், மரியாதை கருதி புலவர். கம்பன் எப்படி கம்பர் ஆனாரோ, கபிலன் எப்படி கபிலர் ஆனாரோ, அது போகிறது தான் புலவன் என்பது. புலவர் என்கிற புலவன் ஒரு மரியாதை கருதி புலவர்னு பட்டம் கொடுத்தாங்க, விருது கொடுத்தாங்க. இன்றைக்கும் பெரும்புலவர், முதுபெரும் புலவர், பழம்பெரும் புலவர், புலவர் ஒட்டக்கூத்தர், புலவர் கம்பர் இப்படி சொல்கிறாங்கல்ல. அது கவிச்சக்கரவர்த்தி, அதில் ரொம்ப மிக பாண்டித்யம் பெற்று விளங்கியவர்களை கவிச்சக்கரவர்த்தின்னாங்க. புலவர்ங்கிற சொல் எப்படி வந்ததுன்னா, புலமை, புலமைன்னா அறிவுன்னு அர்த்தம். ஆக அறிவில் சிறந்தவர்களை புலவர்ம்பாங்க. எந்த அறிவு? அறிவியல் அறிவு சிறந்திருந்தால் அவர் அறிவியல் புலவர். ஏன் சொல்லக்கூடாதா? பொருளாதார புலவர் சொல்லலாம், தவறல்ல. ஆனால் நாம் சொல்லுவதில்லை. அதனால் அது புலவர்னா தமிழுக்கே உரியது என்று ஒதுக்கி விடுகிறார்கள், அல்ல. ஆகையினால்தான் நீங்கள் புலவர் தொழில் என்று சொன்னால், புலவர் என்பவன் புலமை மிக்கவனுடைய தொழில் என்ன? தான் கற்றதை பலர் இருக்கின்ற சபையில் எல்லோரும் புரியும் வண்ணம் சொல்லுவது அவர்களுடைய தொழில். அப்போ புலவர்கள் அறிஞர்களின் தொழில் என்ன? தான் கற்ற வித்தையை பலர் அறிய எல்லோரும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம், அவர்கள் மனதில் இடம்பெறும் வண்ணம் சொல்லுவதுதான் அவர்கள் தொழில். அதை என்ன அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ சொல்லியிருக்கார், 2040 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கார். உவப்ப தலை கூடிங்கிறார், மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்து
உள்ள பிரிதல், மனத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக, டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன், அதுதான் உள்ள பிரிதல்ங்கிறது. நிறைய பேர் அவர் பிரிஞ்சு போயிடறாங்க, அது அல்ல. தன் உள்ள கருத்துக்களை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், புலவர்கள், அதுதாண்டா அவன் தொழில்ங்கிற. அப்போ தானே இந்த உலகம் வளரும். இன்றைக்கு பெரிய இப்போ கிளைமேட் சேஞ்ச் என்கிறார்கள், பருவகால மாற்றங்கள்னு. ஏன் நமது விண்ணில் மாசுபடுகின்றது என்று. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் பலரறிய சொல்ல வேண்டும் அல்லவா? அதுதான் அங்கே உள்ள பிரிதல், அனைத்து புலவர் தொழில் என்று. ஆக திருக்குறள் ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு புதுவிதமான கருத்தை சொல்கின்றது. அதனால்தான் இன்றும் திருக்குறள் என்றும் நிலைத்து நிற்கின்றது. கடுகில் புகுந்து இருக்கும் எழுகடலே, கடுகில் புகுந்து இருக்கும் எழுகடலே, அது காலம் நமக்கு அளித்த திருக்குறளே. கடுகில் புகுந்து இருக்கும் எழுகடலே, அது காலம் நமக்கு அளித்த திருக்குறளே, திருக்குறளே. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல், அனைத்தே புலவர் தொழில். கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம், காரணத்துள் தோன்றுவது பூரணமாம். வாருங்கள் இப்பொழுது கதையை கேளுங்கள். கதை கதையாம் காரணமா, காரணத்தில் தோரணமா. கதையே நம்ம காரணத்தோடையும் தோரணத்தோடையும் சம்பந்தப்படுத்தணும். பல சுவாரஸ்யமான சம்பவங்களை கொண்டதுதான் கதை. அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்க்கும் போது ஒரு தோரணம் போன்ற ஒரு கதை உருவாகுது. இப்ப வீட்டுல ஒரு விழாலாம் வந்ததுன்னா என்ன பண்றோம்? சரஸ்வதி பூஜை, பொங்கல் அப்படின்னா மாவிலை தோரணம் கட்டுறோம். அப்ப வீட்டுக்கே ஒரு தனி அழகு வருது. அது போல சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து கதாசிரியர்கள் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. நாம அதை படிச்சு சந்தோஷம் அடையிறோம். இப்ப நம்ம அது மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம ஒரு சோர்வா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. மதிய உணவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் எல்லாருக்குமே சுகமா தூக்கம் வர பீரியடா இருக்கும். அப்ப வரக்கூடிய டீச்சர் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை உசுப்பு ஏத்துறதுக்காக, சரி குழந்தைங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே நிமிந்து உட்காந்து அப்படியே காதை தீட்டிக்கிட்டு, டீச்சர் என்னடா கதை சொல்ல போறாங்க அப்படின்னு ஆர்வமா இருப்போம். அது போல நீங்களாமும் ஆர்வமா இருப்பீங்க. வீட்டுல குழந்தைங்க பாருங்க விஷமம் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க ஓடியா உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா உடனே ஓடி வந்து நம்ம கிட்ட உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு நம்மளை சுத்தி உட்கார வச்சு கதை சொல்றதுக்கான ஒரு எல்லாருடைய இன்ட்ரெஸ்டையும் அவங்க காட்டுவாங்க. அப்ப எல்லாருக்குமே கதைன்னு ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம வயசு அதுக்கு வித்தியாசம் கிடையாது. வயதானவங்க என்ன பண்றோம்? உபன்யாசம் கேட்க போறோம். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் உபன்யாசம் கேட்கிறோம். சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு உண்டான கார்ட்டூன் கதைகளை பாக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே கதையில ஒரு ஈர்ப்பு நிச்சயமா இருக்கு. எதனால வருது அப்படின்னா, அதுல வரக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது, அல்லது நம்மள சுத்தி இருக்கவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என்னன்னா இருமுகில்கள்ங்கிற கதை. ஆறு இருமுகில்கள், முகில்னா என்ன? மேகம். ஒரு வெண்முகில், ஒரு கருமுகில் தான் நம்மளோட கதையோட கதாநாயகர்கள். வெண்முகில் என்ன பண்ணுது? நம்ம பாத்துருப்போம் மேகலை, மாடியில போய் படுத்துட்டு பார்த்தோம்னா முகில் எல்லாம் அப்படியே வேகமா வெண்மேகம் எல்லாம் போயிட்டு இருக்கும், பஞ்சு பஞ்சா போயிட்டு இருக்கும். அது ஒரு குழந்தைய போல உருவமா இருக்கும், ஒரு செல்லாய்ட் பொம்மையை போல ஒரு உருவமா இருக்கும், அல்லது ஒரு யானையை போல தெரியும். பல கற்பனை சித்திரங்கள் வந்து அந்த வெண்மேகத்துல உருவாகிறத நம்ம பார்ப்போம். நமக்கு பாசியா இருக்கும், நம்ம அந்த மேகத்துல ஏறி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு. தேவர்கள்லாம் பார்த்துருப்போம் சினிமால, அவங்க வந்து மேகத்துல ஏறி அப்படியே பறந்து போவாங்க, கீழே பூமிக்கு வருவாங்க, திரும்பி மேகத்து மேல ஏறி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வானுலகத்துக்கு போவாங்க. இப்ப நமக்கு ஆசையா இருக்கும், நம்மளும் எப்படா தேவர்கள் மாதிரி ஒரு மேகத்துல ஏறி போலாம் அப்படின்னு. இப்ப நம்ம விமானத்துல போனோம்னு வச்சுக்கோங்க, விமானம் மேல பறக்கும் மேகத்துக்கு மேல நம்ம கீழே வெண் மேகங்களோட திரட்ட பார்க்கலாம். இப்ப நம்மளும் ஒரு தேவர்கள் ஆயிட்டோம் நம்ம நினைச்சுக்கலாம். அப்ப விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்பால நம்மளும் கொஞ்ச நேரத்துக்கு விமானத்துல பறக்கிற நேரத்துல நம்ம தேவர்களா இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வெண்மேகத்தும் கருமேகமும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வெண்மேகம் என்ன பண்ணுது? வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப கருமுகில் கேக்குது, எங்கடா போயிட்டு இருக்க நீ அப்படின்னு. நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு அது காலை தூக்கி விட்டுட்டு சொல்லுது. சரி, வெண்மகில் வந்து கருமகில பாத்துக்கிறது, நீ எங்க போற? நான் பூமிக்கு போயிட்டு இருக்கேன். பூமிக்கா? அங்க என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கருமகில் பதில் பேசல, அது பாட்டு போயிடுச்சு. அப்ப வெண்மகில் என்ன பண்ணுது? நம்ம போவோம் சொர்க்கத்துக்கு, வேகமா போகுது மேல மேல போயிட்டு கீழே திரும்பி பாக்குது. அப்ப பழியின்னு ஒரு மின்னல் அடிக்குது கருமுகில்ல.
அப்ப வெண்முகிலுக்கு, ஆஹா, இந்த மின்னல் வந்தோட கருமுகில் எவ்வளவு அழகா இருக்கு, நாம வெண்முகில் பார்க்க அழகா இருக்கும், ஆனா இந்த மாதிரி ஒரு மின்னல் நம்ம கிட்ட இல்லையேன்னு அதுக்கு வருத்தமா இருக்கு. ஆனாலும் அதை பத்தி அது கவலைப்படல, நம்ம தான் சொர்க்கத்துக்கு போறோமே, நம்ம எதுக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் வச்சுப்பானேன்னு சந்தோஷமா விருதுன்னு பறந்து மேல போகுது. இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு கீழே பாக்குது, கருமுகில் என்னாச்சு அவனை காணமே அப்படின்னு பாக்குது. அப்ப பூமியெல்லாம் அப்படியே பசுமையா இருக்கு, எல்லாமே பார்த்தா எப்படி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தோம்னா எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம்லாம், அது போல பூமியே வந்து ஒரு பச்சை மரக்கதை பாய் வரிச்ச மாதிரி பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு. சரி, மலர்கள்லாம் அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு மலர்ந்து. சரி, பறவைகள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களாம் ஒரு நீண்ட கூந்தல் இருக்க பெண்ணு தன்னோட தலைய உதறி விடிக்கிற மாதிரி, காய வைக்கிற மாதிரி பறவைகள்லாம் தனஞ்சு தங்களோட சிறகுகளை சிரித்துட்டு அப்படியே பறக்குறாங்க. அப்ப உலகமே ரொம்ப சந்தோஷமா அழகா தெரியுது பெண்மகள் அதை பார்த்துட்டு. சரி, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு மேல போகுது வேகமா. இன்னும் சொர்க்கம் வந்தாச்சு, அங்க வாயில் காப்பான் இருக்கான், அவங்க கிட்ட கேக்குது என்ன வெளில விடு அப்படிங்குது. அவன் கேக்குறான், நீ யாரு? நான் வெண்முகில், நான் இதுக்காக ரொம்ப வேகமா புறப்பட்டு வந்திருக்கேன். அப்ப காவல் காப்பான் சொல்றான், ஒரே ஒரு காலி இடம் தான் இருந்தது, அது இப்பதான் முழுசா ஒருத்தவங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்ப வெண்முகில் யோசிக்குது, நம்ம வேகமா வந்தோமே, நமக்கு மேல யாருமே போகலையே, நம்ம முந்தி யாருமே போகலையே, யார் போயிருக்க முடியும், ஆர்வம் தாங்க முடியல அதுக்கு. அது உடனே வந்து காவல் காக்குறவனு கேக்குது, யார உள்ள விட்டீங்க, எனக்கு தாண்டி யாருமே போகலையே அப்படின்னு. அப்ப காவல்காரன் சொல்றான், கருமுகில் தான் உள்ள போச்சு அப்படின்னா. கருமுகில் எப்படி உள்ள போயிருக்க முடியும், நான் வெண்முகில் அதோட வேகமா வந்தேனே அப்படின்னு கேக்குது. அப்ப காவல் காக்குறவன் சொல்றான், கருமுகில் வந்து தங்கிட்ட இருக்க ஈரப்பதம், தன்கிட்ட இருக்க நீர்த்தன்மை எல்லாத்தையும் மழையா மாத்தி பூமியில இருக்க ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கற மாதிரி, வளத்தை கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது தியாகம் பண்ணிட்டு மத்தவங்களுக்காக வாழ்ற ஒரு மனோபாவத்தோட இருந்தது, அதுல அதுக்குதான் வந்து சொர்க்கத்துல இருந்த ஒரு இடத்த கொடுத்தாச்சு, இப்ப வேற யாருக்கும் இடம் இல்ல. அப்ப வெண்முகிலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, ஓ, கருமுகிலை பத்தி நம்ம இவ்வளவு மட்டமா நினைச்சோமே, நம்ம வெண்முகில அழகா இருக்கோம், நம்மளை விட கருமுகில் வந்து கொஞ்சம் தாழ்வுதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம், ஆனா உண்மையில கருமுகில் தான் உயர்வு போல இருக்கு. அப்ப நம்ம வந்து வெளி தோற்றத்துல இருக்க அழக வச்சு நம்ம உயர்வுன்னு நினைச்சோம், ஆனா உண்மையில மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கிறவங்கதான் அழகுங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வெண்முகிலுக்கு ஒரு மனசுல பட்டுச்சு. இப்ப என்ன தெரியுது நம்மளுக்கு, நாம வந்து வெளி அழக நம்பி உபயோகம் இல்ல, வெளி அழக மட்டும் வச்சு ஒருத்தங்களை அடைப்படக்கூடாது. கருமுகில போல யாரு மத்தவங்க துன்பத்தை துடிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான அழகுடையவங்க, அவங்கதான் உண்மையில மேன்மையானவங்க, சொர்க்கத்துல போறதுக்கான தகுதி உடையவங்கன்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த கதை வந்து யாரு எழுதினாங்க, எங்கேயும் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. இது வந்து 1940ல இருந்து 1970 வரைக்கும் ஒரு பெரிய புயல் தமிழகத்துல வீசிச்சு. புயல்னு நமக்கு பயம் வந்துருமே, கஜா புயலா, அதெல்லாம் இல்லக்க, இது வந்து இலக்கிய புயல், தமிழ் இலக்கிய புயல். அந்த புயலின் பெயர் என்ன, வீச காண்டேகர் அப்படிங்கிற மராட்டி எழுத்தாளர், அவரு கோலாபுரை சேர்ந்தவர். சரி, மராட்டி எழுத்தாளர் எப்படி தமிழ் மக்களை கவர்ந்தாரு, அதோட புண்ணியம், அதோடைய அதோடைய அதுக்கான காரணம் வந்து அவருடைய மூல நூலை தமிழ்ல சிறப்பா மொழிபெயர்த்து காசு ஸ்ரீ அவர்கள் தான். காசுரி ஸ்ரீ பாத்தீங்கன்னா மூல நூல எப்படி இருக்கோ அதே போலயே தமிழ் மக்களும் படிச்சு பயன்படும்படியா அவரோட காண்டேகர் நூல் எல்லாம் மொழிபெயர்த்தார். இப்ப இந்த காண்டேகரோட கதை எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இரு மேகங்கள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த இரு மேகங்கள் கதையில வந்து வரக்கூடிய ஒரு கதை, அது குட்டி கதை. இந்த கதையை எழுதினது யாரு அப்படின்னா, இந்த கதையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இப்போ காண்டேகர் கதையில எல்லாமே நீங்க கதாபாத்திரங்களை பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பல கதாபாத்திரங்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்கும். பணத்தை பத்தி ஏழை எப்படி நினைக்கிறான், பணக்காரங்க கண்ணோட்டம் என்ன, ஜாதினா உயர் ஜாதி எப்படி அதை பாக்குறான், மத்த ஜாதிக்காரங்க அதை எப்படி நோக்குறாங்க அப்படின்னு தனித்தனியா ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் மூலமா நம்மள விதவிதமா சிந்திக்க வைப்பார். சிந்தனை என்னைக்கு நம்மளுக்கு உபயோகம் தானே, நாமளும் அதை சிந்திச்சு தெளிவடையலாம் இல்லையா. அதனால அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு பாப்புலர் ஆனதுனால தமிழக மக்கள்லாம் அந்த கதாபாத்திரங்கள் பெரிய தங்க குழந்தைகளுக்கு வச்சாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க, அவர் எப்படிப்பட்ட பிரபலமான எழுத்தாளரா இருந்திருக்கணும், வேற்றுமொழியில் எழுதினாலும் தமிழாக்கம் நல்லபடியா இருந்ததுனால தமிழ் மக்களும் அவரோட கதைகளை படிச்சு பயனடைஞ்சாங்க, அதால ஈர்க்கப்பட்டாங்க. இப்போ இந்த கதையில வந்து வரக்கூடிய கல்பலதான ஒரு கேரக்டர் இருப்பா, அவதான் இந்த குட்டி கதைகள் எழுதக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவ எப்படின்னா பேருக்கு ஏத்த மாதிரி கற்பனையில வாழ்றவ, கற்பனையில. நிதர்சனத்தை பத்தி அவளுக்கு தெரியாது, நிதர்சனத்தை
சந்திக்கக்கூடிய மனோபலம் அவளுக்கு இல்லை. அந்த கல்பலதாங்கிற பொண்ணு நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து கதை கவிதை எழுதுவான். ஆனா ஒரு துன்பப்படுறவங்க பார்த்தா, ஒரு துன்பக்கூடிய சூழ்நிலை, துன்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலைய பார்த்தா அவ அதை பத்தி கவிதை எழுதுவா, கதை எழுதுவா. ஆனா அதை போய் நேரடியா அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கான செயல்ல இறங்க அவளுக்கு மன துணிவு கிடையாது. நாம எல்லாருமே அது மாதிரி தானே இருக்கோம். நம்ம கமெண்ட் பண்ணுவோம், அதை பத்தி எழுதுவோம், அதை பத்தி பேசுவோம். ஆனா வந்து நாம களத்துல இறங்கி அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கான செய்களை ஈடுபடுறது ரொம்ப தயங்கும். ஸோ நம்ம எல்லாருமே வெண்முகில போல வெளித்தோட்டத்தில் நல்லா அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். கருமுகில போல உதவக்கூடிய மனபாவத்தை வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம எல்லாருமே கருமுகில மாறணும்னு வச்சுக்கோங்க. சமுதாயத்துல எல்லாரோட துன்பத்தையும் போக்குறதுக்கான படை வந்து பெரிய படையா இருக்கும் இல்லையா. அதுல இந்த மாதிரியான ஒரு ஈர்க்கக்கூடிய, மனதை ஈர்க்கக்கூடிய கதைகள் பல இருக்கு நமக்கு. நாம அதை படித்து பயன்பெறலாம். இன்று இந்த கதையை நல்லா ரசிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். அடுத்து வருவது கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்றார் அல்லவா பாரதியார். இதோ இப்பொழுது பாட்டை கேட்போமா? இருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை, தித்திக்கும் செல்தமிழில் வடித்தோன் வானறிவர். தேனினும் இனியனல் திருக்குறளை, தித்திக்கும் செல்தமிழில் வடித்தோர் வாலறிவர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பகுத்தறிவு பகலவர் பாமரர் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரர் நண்பர். பகுத்துணும் பாங்கை போதித்தவர் பெரியோர், பகுத்துணும் பாங்கை போதித்தவர் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. கல்வியை கண்கின்றான் ஒழுக்கத்தை ஊயிர்கின்றான், கல்வியை கழுகின்றான் ஒழுக்கத்தை ஊயிர்கின்றான். காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே.